முதலில் தலைப்புச் செய்திகள். தேர்தல் திகதிக்கு எதிரான மனுவை அதிரடியாக தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம். பொது தேர்தலில் வாக்களிக்கும் முறைமை தெளிவுபடுத்தியது தேர்தல்கள் ஆணைக்குழு. படுகொலை தொடர்பில் பெண் உள்ளிட்ட எண்மர் கைது. அஸ்வசும கொடுப்பனவு முறைகேடுகள் தொடர்பில் ஆராய்வதற்கு 10 பேர் கொண்ட குழுவை நியமித்தது அரசாங்கம். இஸ்ரேல் அதன் நட்பு நாடுகளுக்கு விரைவில் பதிலடி. ஈரானிய உச்சத்தலைவர் அதிரடி கருத்து. வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியில் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பது மாணிக்கம் நேசமணி. செய்தியாசிரியர் எஸ் லோகேஸ்வரன். பாராளுமன்ற தேர்தலை இம்மாதம் 14ஆம் தேதி நடத்துவதற்கு மேற்கொள்ளப்பட்ட தீர்மானம் அரசியலமைப்புக்கு முரணானது என்று உத்தரவிடக் கோரி தாக்கல் செய்யப்பட்டுள்ள அடிப்படை உரிமை மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளாமல் நிராகரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. நீண்ட விசாரணையின் பின்னர் நீதியரசர்களான பிரீத்தி பத்மன் சூரசேன, சிரான் குணரத்ன மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய மூவர் அடங்கிய நீதியரசர்கள் குழாம் இந்த உத்தரவை இன்று பிறப்பித்தது. பொது தேர்தல் திகதி சட்டத்திற்கு உட்பட்டதில்லை என்று உத்தரவிடக் கோரி சமூக செயற்பாட்டாளரும் நாம் ஸ்ரீலங்கா தேசிய அமைப்பின் இணைப்பாளருமான HM பிரியந்த ஹேரத் இந்த அடிப்படை உரிமை மனுவை தாக்கல் செய்திருந்தார். பொது தேர்தலுக்கான ஜனாதிபதியின் வர்த்தமானி அறிவித்தல் சட்டவிரோதமானது என்று அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மனுதாரரின் கூற்றுப்படி தேர்தல் விதிகளின்படி வேட்பு மனு ஏற்பு நிறைவடைந்த நாளிலிருந்து 5 வாரங்களுக்கு குறையாத அல்லது 7 வாரங்களை விட அதிகரிக்காத காலப்பகுதியில் வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். அதன்படி அக்டோபர் 11ஆம் தேதி வேட்பு மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இறுதி செய்யப்பட்டதிலிருந்து பார்க்கும் போது நவம்பர் 15ஆம் தேதி முதல் நவம்பர் 29ஆம் தேதிக்குள் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். ஆனால் ஜனாதிபதி இதனை மீறி 14ஆம் தேதியே தேர்தலை நடத்துவதாக அறிவித்திருப்பது அரசியல் யாப்புக்கு முரணானது என்று அவர் தமது மனுவில் சுட்டிக்காட்டியுள்ளார். எவ்வாறாயினும் இந்த திகதி சட்டத்திற்கு உட்பட்டே தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் பணிகள் பெரும்பாலும் நிறைவடைந்துள்ளது என்றும் சட்டமா அதிபர் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி மன்றுக்கு அறிவித்துள்ளார். இதன் அடிப்படையில் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் நிராகரிப்பதற்கு உயர்நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. இதேவேளை எதிர்வரும் பாராளுமன்ற தேர்தல் தொடர்பான தபால் மூல வாக்குகள் இன்று 3ஆம் நாளாக அளிக்கப்பட்டன. கடந்த அக்டோபர் 30 மற்றும் நவம்பர் 1ஆம் தேதிகளில் தபால் மூல வாக்குகளை அளிக்க முடியாத முப்படை முகாம்கள் மற்றும் ஏனைய அனைத்து அரசு நிறுவனங்களின் வாக்காளர்களுக்கும் இன்று தபால் மூல வாக்குகளை அளிக்க சந்தர்ப்பம் வழங்கப்பட்டது. இன்றைய தினம் தபால் வாக்குகளை அளிக்க முடியாத வாக்காளர்கள் எதிர்வரும் நவம்பர் 7ஆம் மற்றும் 8ஆம் தேதிகளில் மாவட்ட தேர்தல் காரியாலயங்களில் வாக்களிக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. எதிர்வரும் பொது தேர்தலில் வாக்களிக்கும் முறைமை தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளது. இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க தெரிவிக்கையில் மிவர சந்தபத்திரிகா 22 நிகுத்தினவா மெத்தன கொட்டாஷ பதனாம் கருகின முதன போகோ திஸ்ரிக்கவல தரங்கலமன தேசபாலன பக்ச சுவாதின கண்டாம் சங்கியாவ த விஷால விமனிசா சந்தபத்திரிகாவ எக்க திகட்ட அப்படி எக்க தனி பேலைகளை கனிமே ஹக்கியாவாக் நே ஏ அணுவ மெத்தன கமிஷன் சபாவ தீர்மைகள்னா திஸ்ரிக்க துணக்கஹர அணிகுத் சிலும மெத்தன கொட்டாஷவல சந்தபத்திரிகாவ பேலி திகட்ட என்ன ஏ வகைம இட யாட்டின் சந்தான் வினவா இம திஸ்ரிக்க தரங்க ලබන දේශපාලන පක්ෂවල අපේක්ෂණගේ සංඛ්‍යාවට ගැළපෙන ආකාරයට අංක සඳහන් කිරීම සිදු කරන ලබන්නේ பொலன்னறுவை, முனராகலை மற்றும் கேகாலை ஆகிய தேர்தல் மாவட்டங்களில் ஒரு பக்கத்தில் மாத்திரம் வாக்குச்சீட்டுகள் அச்சிடப்பட்டுள்ளன. எனினும் நாட்டின் ஏனைய தொகுதிகளில் வாக்குச்சீட்டுகள் 2 பக்கங்களில் அச்சிடப்பட்டுள்ளன. அதன்படி ஒவ்வொரு வாக்காளரும் ஒரு வாக்கினை அளிக்கலாம் என்பதுடன் அதனை அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி அல்லது சுயேட்சை குழுவிற்கு அளிக்க முடியும். வாக்களிக்கும் போது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி மற்றும் சுயேட்சை குழுக்களின் பெயர் மற்றும் சின்னத்திற்கு முன்னால் உள்ள வெற்று பெட்டியில் புள்ளடியிட வேண்டும். மேலும் வேட்புமனு தாக்கல் செய்த வேட்பாளர்கள் 3 பேருக்கு மாத்திரமே விருப்பு வாக்கினை அளிக்க முடியும். அதற்காக வாக்குச்சீட்டில் ஒவ்வொரு வேட்பாளருக்கும் ஒதுக்கப்பட்டுள்ள விருப்பு இலக்கத்திற்கு புள்ளடியிட முடியும் என தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார்.
ඔබට එක් මනාපයක් සලකුණු කරන්න පුළුවන්. ඒ වගේම ඕන මනාප දෙකක් සලකුණු පුළුවන්. ඒගොම අවශ්‍ය මනාප තුනක් සලකුණු කිරීමට හැකියාව තියෙනවා. කිස්තු අවස්ථාවක මනාප තුනට වඩා වැඩි ප්‍රමාණයක් සලකුණු කිරීමට හැකියාවක් ලැබෙන්නේ. මේ මතක තියාගන්න කාරණාවක් තමයි ඔබට මනාප ලකුණු කර හැක්කේ එක් අපේක්ෂකයෙක් සඳහා එක් මනාපයක් පමණයි. කිස්තු අවස්ථාවකට එකම අපේක්ෂකයාට මනාප දෙකක් හෝ තුනක් සලකුණු කිරීමට හැකියාවක් ලැබෙන්නේ නැහැ. மிதிகமவில் துப்பாக்கிச் சூடு நடத்தி ஒருவரை கொலை செய்ததுடன் மேலும் இருவரை படுகாயமடைய செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய 8 சந்தேக நபர்களை மாத்தறையை குற்றப்புலனாய்வு பிரிவினர் கைது செய்துள்ளனர். கடந்த செப்டம்பர் மாதம் 19ஆம் தேதி மிதிகம போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோவியாப்பான பகுதியில் மோட்டார் சைக்கிளில் பிரவேசித்து இந்த துப்பாக்கி பிரயோகம் நடத்தப்பட்டுள்ளது. துப்பாக்கிச் சுட்டை நடத்திய சந்தேக நபர் குற்றத்தின் பின்னர் துப்பாக்கி மற்றும் 5 தோட்டாக்களை வைத்திருந்த சந்தேக நபர் மற்றும் குற்றத்திற்கு உதவிய மேலும் 5 சந்தேக நபர்களுடன் பெண் சந்தேக நபர் ஒருவரும் மாத்தறை குற்றப்புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் நேற்று வெள்ளவாய அகங்கம மற்றும் மிதிகம பிரதேசங்களில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பின்னர் அவர்கள் மாத்தறை போலீஸ் நிலையத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் துப்பாக்கிச் சுட்டு சம்பவத்தின் பின்னர் துப்பாக்கியை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் அகங்கம வெலிகம மற்றும் வெள்ளவாய பிரதேசங்களைச் சேர்ந்த 20 முதல் 42 வயதுக்குட்பட்டவர்கள் எனவும் பெண் சந்தேக நபர் அகங்கம பகுதியைச் சேர்ந்த 41 வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. கைத்துப்பாக்கி வைத்திருந்த சந்தேக நபரிடமிருந்து ஹெரோயின் கடத்தல் மூலமாக ஈட்டப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் 15,42,000 ரூபாய் பணமும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் இருவர் வெளிநாட்டில் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற மற்றும் போதைப் பொருள் கடத்தலை மேற்கொள்ளும் ஒருவருடன் நெருங்கிய தொடர்பை பேணி வருவதாகவும் தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் மாத்தறை குற்றப்புலனாய்வு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கிளிநொச்சி பூநகரி போலீஸ் பிரிவில் 80 கிலோ கேரள கஞ்சா இன்று அதிகாலை மீட்கப்பட்டுள்ளது. கஞ்சா கடத்தல் தொடர்பில் இராணுவ புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சிறப்பு அதிரடி படையினருடன் இணைந்து சுற்றி வளைக்கப்பட்ட போது 80 கிலோ கேரள கஞ்சா மீட்கப்பட்டுள்ளது. மீட்கப்பட்ட கஞ்சா பூநகரி போலீசார் ஊடாக நீதிமன்றில் ஒப்படைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. அஸ்வசும கொடுப்பனவு வழங்கும் நடவடிக்கையின் போது அநீதி இழைக்கப்பட்ட நபர்களை கண்டறிவதற்கும் முறையான விசாரணை நடத்த சமூக பாதுகாப்பு மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சினால் 10 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அஸ்வசும பலன்களை வழங்குவதில் உள்ள அசௌகரியங்கள், நியாயமற்ற செயன்முறை மற்றும் சாதாரண மக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை கண்டறிவதே இந்த குழுவின் நோக்கமாகும். சமூக பாதுகாப்பு மற்றும் ஊடக அமைச்சின் அறிக்கையின்படி குழுவின் உத்தியோகபூர்வ உறுப்பினர்களில் சமூக சேவையாளர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் சட்டத்தரணிகள் உள்ளனர். அஸ்வசும கொடுப்பனவு வழங்கும் முறையை மேம்படுத்தல், பல்வேறு தரப்பினரின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சட்ட மற்றும் செயற்பாட்டு ஆலோசனைகளை வழங்குவதும் இந்த குழுவின் நோக்கமாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்ததாக 2024ஆம் ஆண்டின் முதல் 10 மாதங்களில் பதிவான வீதி விபத்துக்களில் சுமார் 2,000 பேர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளரும் பிரதி போலீஸ் மா அதிபருமான நிஹால் தல்துவ தெரிவித்தார். ஜனவரி மாசே பலவெனிதாந்தலா தஹவெனி மாசே 25வெனிது தக்காவு காலே துல மாரக ரியானதுரு 1,818ක් සිද්ධ වෙලා තියෙනවා. බරපතල තුවාල සහිත රියනතුරු 4,133ක් වාර්තා වෙනවා. සුළු තුවාල අනතුරු 7,146ක් වාර්තා වෙලා තියෙනවා. මේ මාරක රියනතුරු 1,818ෙන් මිය ගිහිල්ලා තිනවා පුද්ගලයන් 1,898 දෙනෙක් මිය වන විට. 2024 ஜனவரி முதல் அக்டோபர் 25 வரை நாடு முழுவதும் மொத்தமாக 1,818 வீதி விபத்துக்கள் பதிவாகியுள்ளன. இந்த விபத்துக்களில் 1,898 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர்களில் 676 பேர் பாதசாரிகள் ஆவர். இலங்கையில் 2023ஆம் ஆண்டில் பதிவான 2,200 வீதி விபத்துக்களில் 2,557 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார்.
வாகன இலக்கத்தகடுகள் விநியோகம் இடைநிறுத்தம். வாகன இலக்கத்தகடுகள் அச்சிடும் நிறுவனத்திற்கு பணம் கொடுப்பதில் தாமதம் ஏற்பட்டுள்ளமையினால் வாகன இலக்கத்தகடு விநியோகிக்கும் பணி தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. உரிய கொடுப்பனவுகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவையின் அங்கீகாரம் பெறப்பட உள்ளதாக மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் நிசாந்த வீரசிங்க தெரிவித்துள்ளார். மேலும் வாகன உரிமையாளர்களுக்கு வாகன இலக்கத்தகடு வழங்கப்படாத காலப்பகுதியில் பதிவு செய்யப்பட்ட வாகன எண்ணை காகிதத்தில் அச்சிட்டு காட்சிப்படுத்த தற்காலிக அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். 15 உயர்ஸ்தானிகர்கள் தூதுவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைக்க தீர்மானம். கடந்த அரசாங்கத்தினால் நியமிக்கப்பட்ட 15 உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் தூதுவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைக்க வெளிவிவகார அமைச்சு தீர்மானித்துள்ளது. ஜனாதிபதியின் பணிப்புரைக்கு அமைய ஜனாதிபதியின் செயலாளரினால் வெளிவிவகார அமைச்சுக்கு விடுக்கப்பட்ட அறிவித்தலின்படி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதன்படி இந்தியா, ஆஸ்திரேலியா, இந்தோனேசியா, ஜப்பான், மலேசியா, கென்யா, கியூபா, சீசெல்ஸ், நேபாளம், மாலைத்தீவு, பிரித்தானியா, ஈரான், பாகிஸ்தான் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் ஆகிய நாடுகளின் உயர்ஸ்தானிகர்கள் மற்றும் தூதுவர்களுக்கு தமது சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக கடிதங்கள் மூலம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நியூயோர்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபைக்கான இலங்கையின் வதிவிட பிரதிநிதிக்கும் இது தொடர்பான கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சூழல் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலையில் அல்லது இரவு வேளையில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. ஊவா, கிழக்கு, மத்திய, சப்ரகமுவ மற்றும் வடமத்திய மாகாணங்களில் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும். வடக்கு, கிழக்கு மற்றும் வடமேல் மாகாணங்களின் கரையோரப் பகுதிகளில் காலை வேளையில் சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும். மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகிறார்கள். டெஹ்ரான் மற்றும் பிராந்தியத்தில் தாம் ஆதரிக்கும் குழுக்களை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடான அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்போம் என ஈரானின் உச்சத்தலைவர் ஹயதுல்லா அலி கமேனி அதிரடி கருத்தை வெளியிட்டுள்ளார். ஹேமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள், லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் பாலஸ்தீனத்தின் அமாஸ் அமைப்பு ஆகியவற்றை உள்ளடக்கிய டெஹ்ரான் ஆதரவு ஆயுத குழுக்களின் கூட்டணிக்கு எதிரான இஸ்ரேலின் தாக்குதலுக்கு மத்தியில் ஈரான் உச்சத்தலைவரின் இந்த கருத்து வெளியாகியுள்ளது. 1979 தெஹ்ரானில் உள்ள அமெரிக்க தூதரகம் கைப்பற்றப்பட்டதன் ஆண்டு நிறைவை முன்னிட்டு இடம்பெற்ற மாணவர்களுடனான சந்திப்பின் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்ததாக ஈரானின் அரச ஊடகம் தெரிவித்துள்ளது. இதன் போது மேலும் உரையாற்றியுள்ள அவர், எதிரிகள் சந்தேகத்திற்கு இடமின்றி பற்களை உடைத்துக் கொள்ளும் பதிலை பெறுவார்கள். உலகளாவிய அதிகார கர்வத்தை ஈரான் எதிர்கொள்ள இராணுவ, அரசியல் மற்றும் ஆயுத நடவடிக்கைகளுடன் முழுமையாக தயாராக உள்ளது. தயக்கமின்றி தீர்க்கமாக உலகளாவிய ஆணவத்திற்கு எதிராக ஈரானிய மக்கள் போராட வேண்டும் என்று அவர் இதன் போது வலியுறுத்தியுள்ளார். ஈரானும் இஸ்ரேலும் நீண்டகாலமாக எதிரிகளாக இருந்து வருகின்றன. கடந்த அக்டோபர் மாதம் 7 அமாஸின் தாக்குதல் மற்றும் காசா மீதான இஸ்ரேலிய படையெடுப்பை தொடர்ந்து இந்த போட்டி ஆழமடைந்துள்ளது. ஹமாஸ் மற்றும் ஹிஸ்புல்லாவின் தலைவர்களை இஸ்ரேல் கொண்டதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது இஸ்லாமிய குடியரசான ஈரான் கடந்த அக்டோபர் 1 சுமார் 200 ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியது. இந்த ஏவுகணை தாக்குதலுக்கு பதிலளிக்கும் வகையில் ஈரான் மீது இஸ்ரேல் கடந்த வாரம் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த பின்னணியிலேயே தெஹ்ரான் மற்றும் பிராந்தியத்தில் தாம் ஆதரிக்கும் குழுக்களை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அதன் நட்பு நாடான அமெரிக்காவிற்கு பதிலடி கொடுப்போம் என ஈரானின் உச்சத்தலைவரான ஹயதுல்லா அலி கமேனி தெரிவித்துள்ளார்.
காசா பகுதியில் இஸ்ரேலின் கண்மூடித்தனமான தாக்குதல்களை ஐக்கிய நாடுகள் சிறுவர் நிதியம் கண்டித்துள்ளது. கடந்த 3 நாட்களில் மாத்திரம் வடக்கு காசாவில் உள்ள ஜபாலியா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலால் 50-க்கும் மேற்பட்ட குழந்தைகள் உயிரிழந்துள்ளனர். காசாவில் போலியோ தடுப்பூசி மையத்தின் மீது இஸ்ரேலிய படைகள் மேற்கொண்ட தாக்குதலில் 4 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. இதேவேளை கிழக்கு லெபனானில் இஸ்ரேலிய படைகள் தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றனர். இதனால் மத்திய கிழக்கில் போர் பதற்றம் நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது. ஹிஸ்புல்லா அமைப்பினர் அமாசுக்கு ஆதரவாக இஸ்ரேல் மீது தாக்குதல் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் இஸ்ரேலும் பதில் தாக்குதலை முன்னெடுத்து வருகிறது. இதேவேளை லெபனானின் வடக்கில் தமது பிரஜை ஒருவரை இஸ்ரேல் கடத்திச் சென்றது தொடர்பில் விசாரணை நடத்த வேண்டுமென லெபனானின் பிரதமர் நஜிப் மிகாட்டி அழைப்பு விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனமழை மற்றும் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட ஸ்பெயினின் கிழக்கு பிராந்தியங்களில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 217 அதிகரித்துள்ளது. 5 தசாப்தங்களில் ஐரோப்பாவில் ஏற்பட்ட மிக மோசமான வானிலையால் பாதிக்கப்பட்ட மற்றும் காணாமல் போன நபர்களை தேடும் பணிகளில் ஸ்பெயின் மீட்பு படையினர் தொடர்ச்சியாக ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கக்கூடும் என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது நவீன வரலாற்றில் ஸ்பெயினில் ஏற்பட்ட மிக மோசமான வெள்ளமாகவும் 1970 பின்னர் ஐரோப்பாவை தாக்கிய மிக கொடூரமான பேரழிவாகவும் குறிப்பிடப்படுகிறது. கடந்த செவ்வாய்க்கிழமை சில நிமிடங்களில் கொட்டி தீர்த்த கனமழையால் ஏற்பட்ட திடீர் வெள்ளம் ஸ்பெயினின் கிழக்கு பிராந்தியங்களில் அமைந்துள்ள கட்டிடங்களையும் வீடுகளையும் அடித்துச் சென்றது. ஆறுகள் அவற்றின் கரைகளை கடந்து பெருக்கெடுத்தமையினால் வீதிகள், ரயில் பாதைகள் மற்றும் பாலங்கள் அழிக்கப்பட்டன. 1000-க்கணக்கான ஹெக்டேர் விவசாய நிலங்களும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கனடாவின் பிராம்ப்டனில் அமைந்துள்ள இந்து ஆலயம் ஒன்று காலிஸ்தான் பிரிவினைவாதிகளால் தாக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் தகவல் பகிர்ந்துள்ளன. தாக்குதலை தொடர்ந்து கனடாவில் உள்ள இந்து சமூகத்துக்காக செயற்படும் ஒரு லாப நோக்கற்ற அமைப்பான இந்து கனடிய அறக்கட்டளை ஆலயம் மீதான தாக்குதலின் வீடியோவை சமூகதளத்தில் பகிர்ந்துள்ளது. இந்த வீடியோவில் சிறுவர்கள் மற்றும் பெண்கள் மீது பிரிவினைவாதிகள் தாக்குதல் நடத்துவது பதிவாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்ததோடு மத சுதந்திரத்தின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். ஒவ்வொரு கனடியர்களும் தங்கள் நம்பிக்கையை சுதந்திரமாகவும் பாதுகாப்பாகவும் கடைபிடிக்க உரிமை உண்டு என்று ட்ரூடோ வலியுறுத்தியுள்ளார். இன்றைய நாணய மாற்று விகிதம். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையமைப்பிலிருந்து REG இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.